தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரைவம்சத்துல பார்க்க போற படம் ஸ்பைடர். தெலுங்கு சினிமா நடிகர்கள் எல்லோருமே தற்போது தமிழ் சினிமா மார்க்கெட்டை தான் குறிவைத்துள்ளார்கள். ஏற்கனவே பிரபாஸ் பாகுபலியாக தமிழ் சினிமா ரசிகர்களை கவர தற்போது மகேஷ் பாபு முருகதாஸ் உதவியுடன் ஸ்பைடர்களில் களமிறங்கியுள்ளார். ஸ்பைடர் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களை மகேஷ் பாபு கவர்ந்தாரா பார்ப்போம். படத்தின் கதை. மகேஷ் பாபு போலீசுக்கு தெரியாமல் ஊரில் நடக்கும் அசம்பாவிதங்களை தான் மக்கள் போன் ட்ராக் செய்து கண்டுபிடிக்கிறார். அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டு போலீஸ் வருவதற்குள் காப்பாற்றுகிறார். அந்த சமயத்தில் ஒரு பெண் இரவில் வீட்டில் தனியாக பயந்து இருக்கிறார் என்பதை மகேஷ் பாபு தெரிந்து கொண்டு ஒரு பெண் போலீசை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அடுத்த நாள் இரண்டு பேரும் உடல் வெட்டப்பட்ட கொடூரமான நிலையில் இறந்து கிடக்கின்றனர். அதைத் தொடர்ந்து அந்த கேஸ் மகேஷ் பாபு தேடி செல்ல மனிதர்களை கொண்டு அதில் சந்தோஷமடையும் எஸ் ஏ சூர்யாவை அவர் கண்டுபிடிக்க அதன்பின் இவர்களிடையே ஆடும் ஆடுபுலி ஆட்டம்தான் மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ். கதைக்களம் எஸ் டி சூர்யாவுக்கான கதாபாத்திரம், மேலும் அதற்கான விளக்கம், பின்னணி இசை, ஒளிப்பதிவு. இரண்டாம் பாதையில் பெண்கள் வைத்து மகேஷ் பாபு செய்யும் ஸ்பை வேலை. படத்தின் பல்ப்ஸ். ரகுல் பிரீத் சிங் வரும் அனைத்து காட்சிகளும், நன்றாக செல்லும் படத்தை தேவையில்லாமல் வரும் பாடல்கள், சிஜி படத்துக்கு செட்டே ஆகவில்லை. மொத்தத்தில் மகேஷ் பாபுக்கு தமிழ் ஸ்பைடர் நல்ல என்ட்ரி என்றாலும் முருகதாசுக்கான களம் இந்த ஸ்பைடர் இல்லை. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5.5.